واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வில்லி சூனியம் என்பது ஒரு பித்தலாட்டம். இந்த வில்லி சூனியம் என்று சொல்லி எந்த மனிதனும் எந்த மனிதனுக்கும் எந்த விதமான தீமையும் செய்ய முடியாது என்கிற ஒரு அடிப்படை கொள்கையை மையமாக வைத்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த நாட்கள் கடந்துவிட்ட நேரத்தில் நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கோம். இந்த தலைப்பிற்கு உள்ளே செல்வதற்கு முன்னால், பொதுவாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தினுடைய முக்கியமான ஒரு சிறப்பு தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் வில்லி சூனியத்தை நிறைய பேர் எதிர்க்கிறார்கள், தாயத்து தட்டு தகடு போன்றவைகளை எதிர்க்கிறார்கள், ஜோசியம் ஜாதகம் இதையெல்லாம் எதிர்க்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடிய சீர்திருத்தவாதிகள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருமே மதத்திற்கு வெளியே நின்று எதிர்ப்பார்கள். சூனியம் இல்லை என்று சொல்வார்கள். எதை வைத்து சொல்வார்கள்? இந்த மதங்கள் தான் எங்களை கெடுத்துருச்சு, மதம் வேணாம் என்று சொல்லிவிட்டு சூனியத்தை எதிர்ப்பார்கள். இஸ்லாம் மார்க்கத்தில் மட்டும்தான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே எதிர்க்கிறோம். சூனியம் இல்லை என்கிறோம், அதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. தாயத்து தட்டு தகடு ஏவல் இதெல்லாம் இல்லை என்று சொல்கிறோம். இதை இஸ்லாமே நமக்கு சொல்லுகிற காரணத்தினால் நம்ம சொல்றோம். பக்தியின் பெயரால் நீங்க ஏமாறாதீங்க, மனுஷனுக்கு கடவுள் தன்மை கொடுத்துடாதீங்க என்று நம்ம சொல்கிறோமே, அது இஸ்லாத்துக்கு உள்ளே இருந்து சொல்கிறோம். இஸ்லாத்தினுடைய ஆதாரங்களை வைத்து சொல்கிறோம். அப்ப மற்றவர்கள் இதையெல்லாம் எதிர்ப்பதாக இருந்தால் அவங்க எந்த மதத்தில் இருக்கிறார்களோ அதை விட்டு வெளியே வந்து எதிர்க்கணும். ஏன்னா அந்த மதங்கள் எல்லாம் இதை எதிர்க்கல. வில்லி சூனியம் ஏவல் விளக்கல் பித்தலாட்டம் பிராடு இதெல்லாம் மதத்தின் பெயரால் செய்வது கூடாது என்று தெள்ள தெளிவான சான்றுகளை சொல்லி எதிர்க்காத காரணத்தினால் அறிவுபூர்வமாக இது தவறு என்று விளங்கக்கூடியவர்கள் அந்த மதங்களுடைய எல்லையை விட்டு வெளியே வந்து இதை எதிர்க்கிறார்கள். இப்ப நாம எப்படி எதிர்க்கிறோம் என்று சொன்னால், எங்கள் மார்க்கம் இதை தடுக்கிறது, எங்க மார்க்கத்தில் இதற்கு அனுமதி இல்லை என்ற அடிப்படையில் எதிர்க்கிறோம். இந்த சூனியத்துடைய சவால் கூட ஆணவத்தில் விடப்பட்ட சவாலா இல்ல, நம்முடைய பெருமையை பறைசாற்றுகின்ற ஒரு சவாலா, அல்லது பகுத்தறிவுக்கு ஏற்றதாக இருக்கிறதா என்பதற்காக விடப்பட்ட ஒரு சவாலா இல்ல. அல்லாஹ் திருமறையில் சூனியக்காரன் வெல்ல மாட்டான், இன்னஹு லா யுஃப்லிஹு சாஹிரூன், சூனியக்காரர்கள் ஜெயிக்கவே மாட்டார்கள் சொல்றான். எப்படி வந்தாலும் சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மூசா நபி காலத்தில் சூனியக்காரர்கள் சில சூனியத்தை தந்திர கலைகளை செய்த பொழுது மா ஜீதும் பிஹி ஸிஹ்ரு, நீங்கள் செய்வது சூனியம், இன்னல்லாஹ சயுபதிலுஹு, அல்லாஹ் அதை தோல்வியுறச் செய்வான், சூனியம் ஜெயிக்காது என்று மூசா நபி சொன்னார்கள். இன்னமா சனவு கைது சாஹிரின், இவர்கள் செய்து காட்டியது சூனியக்காரன் செய்யக்கூடிய தந்திர வித்தைகள், நிஜம் அல்ல. இப்படி திருமறை குர்ஆன்ல சூனியங்கிறது வந்து ஒரு ஃபிராடு, அது ஒரு ஏமாற்று வேலை என்று சொன்ன காரணத்தினால்தான் நம்ம அதை எதிர்க்கிறோம். நம்ம அறிவுக்கு பொருந்தலை என்ற காரணத்திற்காக எதிர்க்கிறோம். அறிவுக்கும் பொருந்தவில்லை, நாம எதற்கு எதற்காக என்று சொன்னால், அல்லாஹ் ஒன்றை வந்து இல்லைங்கிறான், நடக்காதுங்கிறான், சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டாங்கிறான், ஜெயிப்பேன்னு ஒருத்தர் சொன்னா அப்ப அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நம்ம களம் இறங்கித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. அந்த தைரியத்தில் தான் இந்த சவால் விடப்பட்டது. எங்களுடைய தைரியத்தில் விடப்பட்டது கிடையாது. சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான்டா ஒருத்தர் சூனியத்தால் ஏதாவது ஏற்பட்டது என்று வையுங்கள்,
அப்ப சூனியக்காரன் ஜெயிச்சிருவான். சூனியக்காரன் ஜெயித்து விட்டால் குரான் பொய்யாகிவிடும். ஒரு காலத்திலும் அல்லாஹ்வுடைய வேதம் பொய்யாகாது என்ற நம்பிக்கையில தான் இந்த சவால். திமுறல இல்ல, ஆணவத்தில் விடல. அல்லாஹ்வுடைய வேதத்தை எவனாலும் பொய்யாக முடியாது என்கிற அடிப்படையில் இந்த சவாலை நம்ம விட்டுருக்கிறோமே தவிர இதுல பெருமை இல்லை. முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சில சகோதரர்கள் இந்த 48 நாள் முடிஞ்ச பிறகு ஏராளமான எஸ்எம்எஸ் எனக்கு. என்ன எஸ்எம்எஸ் தெரியுமா? வாழ்த்துக்கள், வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள், அப்படி இப்படி என்ன செய்யறாங்க அனுப்பினார்கள். அது பெரிய ஒரு தமாஷா, ஒரு வேடிக்கையாக இருந்தது. இதுல வெற்றி பெறுவதற்கு என்ன இருக்கு? நடக்காது, நடக்காது. உன்னை வந்து அது வெற்றி பெற்று யாராவது சொல்ல முடியுமா? என்னைக்கு ஒப்பந்தம் போட்டோமோ அன்னைக்கே நமக்கு தெரியும் நடக்க போறதில்லை. அன்னைக்கே வெற்றி பெற்றாச்சு. சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொன்ன காரணத்தினால சூனியத்தினால் ஒன்று நடக்க போறது இல்லை. அப்ப சூனியத்தால் நடக்க முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருத்தர் ஆப்பிள் கொடுக்கிறோம், அவர் சாப்பிடுறாரு. ஆப்பிளை சாப்பிட்டு விட்டு நீங்கள் சாகவில்லை, உங்களை வாழ்த்துக்கிறேன் சொல்லுவோமா? அது மறந்தது. ஒருத்தர் ஆப்பிள் பழத்தை கொடுக்கிறோம், ஆப்பிள் பழம் ஜாவடிக்குமா? ஜாவடிக்காது. இந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு விட்டு நீங்கள் உயிரோடு இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் என்று சொன்னால் அது எப்படி ஒரு கோமாளித்தனமாக இருக்குமோ அது மாதிரிதான் இந்த சூனியத்தில் நீங்க ஜெயித்து விட்டீர்கள். என்ன ஜெயித்து விட்டீர்கள்? அல்லாஹ் ஜெயித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய வேதம் ஜெயித்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஜெயித்திருக்கிறது தவிர எவனும் ஜெயிக்க கிடையாது. அப்ப இந்த அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள அந்த தைரியத்தினால் நம்ம சவால் விட்டோம். இன்னும் சொல்ல போனால் இந்த சூனியத்துக்கு எதிராக கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். நீண்ட காலமாக பெரியார் காலத்தில் இருந்து தொடங்கி செய்தார்கள். அதெல்லாம் கூடாது, விராட பித்தராட்டம் அப்படின்னு செய்தார்களே தவிர எனக்கு வேணா பார்ப்போம் என்று செஞ்சது இல்லை. ஏன் செஞ்சால் செஞ்சிருவானோ? அவங்க என்ன வரும்னு கேட்டா கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இவன் முடிய கேட்கறான், மூத்திரத்தை கேட்கறான், சட்டையை கேட்கறான், மனிதனை கேட்கறான், சட்டையை கேட்கறான், எதை வச்சு ஏதாவது செஞ்சு நமக்கு ஏதாவது ஏற்பட்டுருமோ ஒன்று அடி மனசுல ஒரு இடத்துல இந்த நம்பிக்கை உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினாலதான் சவாலை விடல. நம்ம ஏன் விட்டோம்? அல்ல சொல்ற நடக்காது. அடி மனசுல கூட இல்ல, ஆள் மனசுல கூட இல்ல, நடக்கவே நடக்காது. அப்படிங்கிறதுனால அவர்களும் செய்ய முடியாத ஒரு சவாலை நமக்கு செய்ய முடிந்தது. ஒரு தடவை நான் செஞ்சிட்டேன் ஒப்பந்தம், அது இவர் திமுறல பண்றா நினைக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சண்டைக்கு வந்துட்டாங்க எல்லா நிர்வாகிகளும். இனிமே ஒப்பந்தம் போடுவதா இருந்தால் எங்களை சேர்க்கணும். அப்புறம் ஒரு 5 பேரை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, மாவட்டங்கள்லாம் எங்களையும் சேர்க்கணும். வை பேனர் ஓம் பேரை போட்டு வை, மாநிலம் தான் செய்யணும் அவசியம் கிடையாது, ஓம் பேரை போட்டு எனக்கு செய்யணும் வை என்று இதை பரவலாக்கி அந்த விழிப்புணர்வு ஊற்று எல்லாத்துக்கும் எதனால வந்துச்சு? இந்த தைரியம் எதனால உங்களுக்கு கிடைத்தது? அல்லாஹ்வுடைய வசனம் தான். ஜெயிக்க மாட்டான் சூனியக்காரன், ஜெயிக்க மாட்டான் என்னும் போது இதுல வாழ்த்துவதற்கோ வெற்றியோ ஒண்ணுமே கிடையவே கிடையாது. இப்ப உயிர பணையம் கொடுத்து என்ன உயிர பணையம் கொடுக்குறது? என்ன பணையம் கொடுக்க என்ன இருக்கு? என்ன மார்வாளருக்கு வெட்ட வந்த மாதிரி, அதனால தப்பிச்சு ஓடின மாதிரி, ஏமல குண்டு வீசின மாதிரி, அதுல தப்பிச்ச மாதிரி, ஆக்சிடென்ட்ல மோதின மாதிரி, அத மீறி ஜெயிச்சு அதை சொல்லுங்க. ஏதோ ஒரு உயிர பணையம் வச்சாரு சொல்லுங்க, அல்ல சிகரத்துல ஏறி சாதனை படுத்துட்டாரு சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லையே. இது என்ன பெரிய தைரியம்? எல்லாருக்கும் இருக்கும், ஒரு முஸ்லீமுக்கு இருக்குமே, எல்லா முஸ்லீமுக்கும் இருக்குமே. அதனால இதுல உயிர பணையம் வைக்கிற மேட்டும் கிடையாது, சாதாரண ஒண்ணும் இல்ல. அது நீங்கள் மனதில் வைத்து நடக்கவே நடக்காது. சூனியக்காரனால கடுகளவு தீமையையும் யாருக்கும் எப்போதும் செய்யவே முடியாது. அப்படின்னு ஒரு விஷயத்துல போய்கிட்டு உயிர பணையம் வச்சாரு அப்படி இப்படி இதெல்லாம் கூடாது. இன்னும் சில நம்ம சகோதரர்கள் துவாக்கள் நீங்கள் மக்கள்கிட்ட கோரிக்கை வைங்க, இந்த சூனியக்காரன் ஜெயிக்க கூடாது என்று நீங்கள் கோரிக்கையை வைத்து துவா செய்ய சொல்லுங்க. நான் ஏன் துவா செய்ய சொல்றேன்? அல்லாஹ் அல்லாஹ் கேரண்டி கொடுத்துக்கு துவா செய்யணும். அல்லாஹ் எதுக்கு கேரண்டி கொடுத்தாலும் துவா செய்யணுமா? சூனியக்காரன் செய்வான் என்று இருந்தா ஒரு விஷம் இருக்குது, இந்த விஷத்தினால் எனக்கு ஏற்படக்கூடாது துவா செய்யலாம். ஏன் அதுல அந்த தன்மை இருக்குது, அல்லாஹ் கொடுத்து இருக்கிறான். விஷம் என்பதுல சாவரிக்கக்கூடிய தன்மை இருக்குது.
அதை மீறுவதற்கு என்ன செய்யலாம்? அல்லாஹ் துஆ செய்யலாம். ஒரு பத்து பேர் நீ அறுபது இடத்துல வெட்டுறதுக்கு வர்றாங்க, அப்ப நீங்க எல்லாம் துஆ செய்ய வெட்டி போட்டுருவாங்க என்று நான் சொல்லலாம். ஏன் அந்த பத்து பேர் அருவாள கொண்டு வந்து என்னை வெட்டித்தால் எனக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிற மனிதனுக்கு, அதுக்கு பாதுகாப்பு தேடலாம். ஒண்ணுமே இல்லாததுக்கு போய் நீங்க அல்லாட பாதுகாப்பு தேடுங்க, அல்லாஹ் நம்மளே நம்ம அல்லாதான் ஜெயிக்க மாட்டான் தானே. அல்லாஹ் எது நடக்காது என்று சொல்லிவிட்டானோ அதுக்காக ஒவ்வொருத்தரையும் துஆ செய்ய சொல்லி நான் எதுக்கு சொல்லணும்? நான் யாரும் கேட்கவே இல்லை. துஆ செய்யுங்க துஆ செய்யுங்க நான் கேட்கவே இல்லை. நிறைய எதா இருந்தாலும் கேட்பேன், எதா இருந்தாலும் துஆ செய்யுங்க. வியாபாரத்தை பத்தி பேசுவாங்க துஆ செய்யுங்க, சூனியத்தை பத்தி யார் பேசினாலும் துஆ செய்யுங்க நான் சொன்னதே இல்லையா, இதுக்கே துஆ செய்யணும். அது நடக்க தெரியுத. அல்லாஹ் கன்ஃபார்மா சொன்ன ஒரு விஷயத்துக்கு துஆ செய்ய சொல்லலாமா? ஒரு கல் இருக்குது, சிலை இருக்குது, அந்த சிலை வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எல்லாரும் நம்புகிறார்கள். நான் சொல்றேன் ஏற்படுத்தாது. இதுக்கு அல்லாஹ் துஆ செய்யணுமா? ஏற்படுத்தாம இருக்கு அல்லாஹ் துஆ செய்யுங்க. அதை ஏற்படுத்தாத, அது கல்லு, அதுக்கு எந்த ஆற்றலும் இல்லை. இல்லாத ஒண்ணு ஏற்படுத்தாது, அதுக்கே துஆ செய்யணும். இல்ல ஆக்கி வச்சுதான் அல்ல. அதுக்குதான் நபிமார்கள் எல்லாம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஏப்பா நீங்கள் பயங்காட்டுறீங்க, நீங்களா ஒரு சிலையை செய்யறீங்க, நீங்களா கைகால் மூக்கலாம் வைக்கிறீங்க, அதுக்கு பிறகு நீங்களே வணங்குறீங்க, நீங்க தயாரிச்சுட்டு உங்களை அதை காப்பாத்துங்கிறீங்க, அதை எதிர்த்தா என்ன ஏதாவது இறைஞ்சல் பண்ணுங்கிறீங்க, எனக்கு செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டார்ல. அதுக்கு எல்லாரும் துவா செய்யணுமா? யாரெல்லாம் அந்த சிலை என்ன அழித்து விடாமல் நீ காப்பாத்துவாயாக, அப்படின்னா சில நம்பிக்கை இருக்குன்னு உள்ளுங்க. அப்படி கேட்டா என்ன வாங்கினேன்? அந்த சிலைக்கு என்னமோ இருப்பது இருப்போம். மற்றது கேளுங்க, அல்ல எது கொடுத்திருக்கிறானோ விஷத்தை கொண்டு ஏற்படாம காப்பாத்தல, தேள் பாம்பு கடிச்சு சாவாம காப்பாத்துன்னு கேட்கணும். ஏன் அதெல்லாம் இருக்குது? தேள் கடிச்சா விஷம் ஏறும் இருக்குது, பாம்பு கடிச்சால் ஏற்படும் இருக்குது, ஆக்சிடென்ட்ல செத்து போகாம காப்பாத்தலான்னு கேட்கலாம். ஏன் சாவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? சூனியத்தில் இல்லைங்க, ஒண்ணுமே நடக்காதுங்க, ஒண்ணுமே இல்ல. இன்னும் அழக பேர் அழகான் சூனியம். சூனியம் என்ன? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கல்ல, நம்பர் சொல்லுவான், ட்ரெயின் நம்பர் எப்படி சொல்லுவான்? சூன்யா 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 நாலு இருக்கான். சூன்யா என்னது? சைபர் இருக்கும். அதை இம்மண்ணா தமிழ்ல இம்மண்ணா போட்டுக்கிட்டாங்க. சூனியர் ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்துருக்கீங்க, டைம் அறிவிப்பான்ல வண்டி நம்பர் சொல்லும் பொழுது அதுக்கு என்ன சொல்லுவான்? ஜீரோ 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 சொல்லும் போது ஜீரோ சொல்ல மாட்டான், இந்தியில சொல்லும் பொழுது சூன்ய. அது தமிழ்ல வந்து இம்மண்ணா சேர்த்துக்கணும். கல்யாணம் சொன்னா கல்யாணம் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, அந்த இம்மண்ணா சேர்த்தா தமிழ் ஆகிக்கிறோம். மங்கள் சொன்னா மங்களம் சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி சூனியண்டவன் சொன்னா நம்ம சூனியம்னு சொல்லிக்கிறோம். சூனியங்கிற வடமொழி சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இல்லேன்னு அர்த்தம். அழகா பேர் வச்சுக்கிறாங்க. சூனியண்டாலேயே பூஜியோ சைபரு ஒண்ணுமில்லாது. ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு ஒன்பது வரைக்கும் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. சூனியத்துக்கு உண்மை இல்லை, சேர்ந்தா மதிப்பு. அது ஒரு விஷயம். சூனியம்ங்கிறது ஏதாவது இருக்குதான்னு கேட்டா ஒரு மதிப்பும் இல்லை. அப்ப சூனியம்ங்கிறது சைபர்னு சொல்லி அழகா பேர் வச்சிருக்கிறான். இவங்க செய்யற வேலைக்கு அதே அல்லாஹ் தற்செயல் ஆக்கணும் பாருங்க. இவங்க அப்படி நினைச்சு வச்சிருக்க மாட்டாங்க. அல்லாவே இவங்களுக்கு என்ன பேரை கொடுத்துருக்கான் மனசுல என்று கேட்டா சூனியம் இல்ல, பொய் ஒண்ணும் இல்லாது. பேரே காட்டுது. என்ன காட்டுது? சூனியன்னு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால இந்த சூனியத்துல ஜெயிச்சுட்டாங்க அப்படி இப்படி யாருக்கு இந்த தைரியம் வரும்? சில பேர் சரியான தைரியமான ஆளு. அப்படி யாரு ஃபியூச்சர் தைரியமான ஆளு? இது என்ன தைரியம்? ரெண்டு தைரியம் இருக்குங்கிற ஒரு தைரியமும் கிடையாது. எலுமிச்சம்பள திண்டு அவர் சாவ மாட்டா பய தைரியமா சொல்லுவீங்களா? எலுமிச்சம்பள திண்டு ஏன்டா சாவுறான்? விஷத்தை குடிச்சு சாவ மாட்டான்னு சொல்லி தைரியம் சாலும் சொல்லலாம். எலுமிச்சம்பளத்தை சோத்த திண்டு சாவ மாட்டான் தைரியமா? இது தைரியமேட்டும் கிடையாது. இப்ப நாங்கள் வைத்த அந்த அறைகுகள் எங்கள் தைரியத்துக்கு ஆதாரம் கிடையாது. நல்ல விளங்கிக்கணும். எங்களுடைய மன உறுதிக்கு ஆதாரம் கிடையாது. எதுக்கு ஆதாரம்? அல்லாஹ் சொன்னது நடக்கும், அல்லாஹ்வை மீறி எதுவும் நடக்காது என்கிற நம்பிக்கையின் காரணமாக நம்ம இதை சொல்லி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளணும். வாழ்த்துகள் தான் செய்ய. ஒன்னே ஒண்ணு இருக்கு, சில சகோதரர்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமாக நீங்க சூனியத்தினால ஒண்ணு இல்லை, நாங்கள் நம்புறோம், என்னத்தையாவது கொடுத்தா திருன்றாதீ சாப்பிடாதீ போற வர இடங்கள்ல என்னத்தையாவது சாப்பிட, அதாவது கொஞ்சம் ஒரு லாஜிக் இருக்குது. என்னத்தையாவது கொடுத்துட்டு அதனால நான் படுக்கணும் மோதா போயிட்டு ஒரு சூனியத்தினாலதான் தற்கொலை பண்ணிக்கிட்டான் என்று ஆக்கிவிட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைஞ்சாங்க. அப்படி சில யோசனை அது அது நடக்கலாம். சூனியத்தின் மூலமாக நடந்த மாதிரி காட்டுவதற்காக வேண்டி வேற ஏதாவது டெக்னிக்கை கையாளலாம் என்று சில பேர் யோசனை சொன்னாங்க. அது அறிவுபூர்வமானது, ஏமாந்து போயிடக்கூடாது.
அதனாலதான் நம்ம என்ன செய்யும், தற்கொலைதான் செய்யணும், வேற மாதிரி ஆக்சிடென்ட் அது இதெல்லாம் ஏற்படக்கூடாது. தெளிவாக போதில் நினைஞ்சோம் சொல்லி இருந்தோம். அதனால இதுல ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை போய் நம்ம பிரம்மாண்டமா என்ன செய்யறாங்க, மக்கள் ஆக்கிட்டாங்க. அடுத்து என்ன, இந்த ஒப்பந்தம் போட்டதுல இருந்து சரி மூட நம்பிக்கை இருக்கு மக்கள்கிட்ட, ஏதோ ஒரு ஒரு பிரச்சாரத்தின் மூலமா நவீன யுக்தியை கடைபிடித்து அதை ஒழிக்கிறதுக்கு பாடுபடுறாங்க, நம்ம இவ்வளவு நாளா சொல்லல அப்படின்னு உலமாக்கள் ஒதுங்கி இருந்திருக்கணும். இவ்வளவு நம்ம ஏமாத்திட்டு இருந்தோம், சரி தொலைஞ்சிட்டு போகுது. இன்னைக்காச்சும் இந்த சூனியம், ஏன்னா சூனியத்தினால ஒரு நடக்குது, சூனியத்தினால ஒரு மன கணவன் மனைவி பிரச்சனைக்கு எல்லாம் சூனியத்தை செய்யறாங்க. ஒரு கல்யாணம் பண்ணி வந்துட்டான்னு சொன்னா மாமியாக்கார் என்ன செய்வா, மருமகளுக்கு எதிராக போய் சூனியம் வைக்க சொல்லுவா. என் மருமவ கைப்புள்ள போட்டு வச்சுக்கிட்டா என் மோன, நீ சூனியம் வச்சு பிரி. பிரிக்க முடியுமா? அது எப்படி பிரிக்க முடியும்? உங்க காசை பறிப்பானே தவிர புருஷனுக்கு பொண்டாட்டிங்க உள்ள ஈர்ப்பு அல்ல ஏற்படுத்தினது, அதுக்குத்தான் கல்யாணமே பண்றீங்க. அது எவனாலையும் பிரிக்கவனா இயலாது. மாமியாரா இருக்கிற நீங்களும் மாமனாரோட சேர்ந்து அப்படிதான் இருந்தீங்க. அப்ப கணவன் மனைவி என்கிற ஒரு ஈர்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கும் பொழுது அது ஏதோ ஒரு வகையில் அந்த மனைவி கணவனை கவர்ந்தால் இணக்கமா தான் இருப்பார்கள். இதை பிரிக்கணும்னு அந்த மாமியாருக்கு ஐடியா வருது, அதுக்கு எதோ உதவுது சூனியம். சூனியக்காரன் போய் என் மருமக வந்து புருஷனை கையில கொடுக்கட்டா, ரெண்டு பேரையும் பிரிச்சு விடு. மருமகாரி அல்ல மருமக வீட்டு பொம்பளைய போய் அவன்கிட்ட போயிட்டு மாமியாருக்கு தனி கொடுத்ததுக்கு போய் எல்லா வகையிலும் அல்ல மாதிரி சேர்த்து வைப்பாரு, தனி கொடுத்தனும் வைப்பாரு, சண்டையா வாக்குவாரு, ஈர்க்கவும் செய்வாரு. நான் ஒரு பொம்பளைய லவ் பண்றேன், அவளும் என்ன லவ் பண்ணணும், அதுக்கு சூனியம் எப்படி? இவர் ஒரு பொண்ணை விரும்புறாராம், அந்த பொண்ணு விரும்பலையாம், அதுக்கு சூனியம் இருக்குதான் இருக்குங்கிறான். அப்ப இப்படி எல்லாம் போட போட்டு ஏமாத்திக்கிட்டு நம்முடைய பணங்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்களே, அதில் இருந்து விடுபடுவதற்கு இந்த பிரச்சாரம் ஒரு உதவியாக இருக்கிறது, மக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கிறது. அப்படித்தானே உலமாக்கள் எடுத்துக்கலன்னு எடுத்துக்கொள்ள வேண்டிய உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள், பல இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இதுல சந்தோஷப்படுவதற்கு பதிலாக என்னவெல்லாம் செய்யறாங்க? ஒரு ஆள் சொல்றார், இவங்க ஆள் செட்டிங் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்ன செட்டிங் பண்ணி? சூனியத்தினால ஒன்னு ஆகாது, 48 நாள் கழிச்ச உடனே அவனுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து களிமா சொல்ல வச்சு என்ன செய்யுங்க, களிமா சொல்ல வச்சு விட்டோம் அப்படின்னு காட்டுவதுதான் பிளானு. நீங்க வேண்டா பாருங்க, இதான் நட சும்மா அவளை சும்மா மேடையில, நீங்க வேண்டா பாருங்க இதான் நடக்க போகுது. எது நடக்க போதான்? 48 நாள் முடிஞ்ச உடனே வருவானா, எனக்கு ஒண்ணு ஆகாதான். ஏன் ஆகாதுன்னா இருந்துச்சு ஒரு காலத்துல, இப்ப இல்லையா? ஏன் ஆகாது? சூனியம் ஒரு காலத்துல இருந்துச்சு ஆனா இப்ப இல்ல, அதனால ஒண்ணு ஆகாது. அந்த சூனியம் செய்யற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, இப்ப சாதாரண ஆளுக்கு தான் இருக்கிறாங்க. அதனால பிஜேபிக்கு ஒன்னு ஆகாது. என்ன நடத்துவாங்கன்னு கேட்டா லாஸ்ட் நாள்ல கூப்பிட்டு 50,000 ரூபாய் மணிகண்டன் கொடுத்து இஸ்லாத்துல ஏத்துக்கன்னா அவன் ஏத்துக்கிடுவான். அதை விட பில்டப் என்ன தெரியுமா? அவனை பத்தி ஃபுல்லா விசாரிச்சிட்டோம், அவன் வரலாறையும் நாங்க ஆய்வு பண்ணிட்டோம். அப்படி ஆள் அவன் சுடுகாட்டுல, அவன் வரலாறு கிடையாது, சுடுகாட்டுல கிடைக்கிறவன், அவனுடைய வரலாறு இருக்குனாலும் ஆய்வு பண்ணிட்டோம் அப்படின்றாரு. கடைசியில் என்னாச்சு? 50,000 கொடுக்கவும் இல்லை வரவும் இல்லை. சூனியம் தோட்டு பற்றிய தவிர இப்படியாக இதுதான் டாபிக். சூனியத்தை நிலைநாட்டுவதற்கு இப்படி சில பேர் நினைஞ்சாங்க பேசினாங்க, அது எல்லாம் பொய்யாகி போச்சு. அடுத்து என்ன, சரி இது ஒரு பிரச்சனை பண்றாங்க, மார்க் அடிப்படையில் பண்றாங்க, கூடுங்கிறவன் பண்றான், கூடாதுங்கிறவன் ஏத்து ஆதாரம் சொல்லிட்டு போ. அதை விட்டு என்ன பண்றாங்கன்னா இந்திய அரசாங்க சட்டப்படி குற்றம். அடுத்து ஒரு எது குற்றமா? சூனியத்துக்கு ஒப்பந்தம் போட்டது இந்திய அரசாங்கத்தின் சட்டப்படி குற்றம். என்னடா குற்றம்? ஸ்டாம்ப் பேப்பர், புனிதமான ஸ்டாம்ப் பேப்பர் இருக்குதே, அது பண வரவு செலவுக்கா அரசாங்கம் அடித்திருக்கிற ஒரு பேப்பர். அந்த பேப்பர்ல இந்த மாதிரி 50 லட்சம் அந்த மாதிரி எழுதுவதற்கு கிடையாது, இடம் கிடையாது, இது பயங்கரமான குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சட்டத்துக்கு விரோதம். சரி இந்திய சட்டத்துக்கு விரோதம்னா அதுக்குரிய நடவடிக்கை மேல எடுக்க வைக்க வேண்டியதுதானே, அதுக்கே மேடை போட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கே போஸ்டர் போடணும். இந்திய சட்டப்படி நான் வந்து தப்பான செஞ்சேன்னு சொன்னா இந்திய சட்டத்தின்படி என் மீது நடவடிக்கை எடுக்க வைக்கணுமா இல்லையா? அதுவும் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? உடனே டிஜிபி சந்தித்து மனு, அங்க ஒரு கிழக்கிட்ட கொடுத்துட்டு வர்றதுதான் வாசல் பேட்டி, எப்படி ஒரு கிழக்கிட்ட பேப்பரை கொடுத்துட்டு வந்து
டிஜிபியை சந்திச்சு மனு கொடுத்திருக்கிறோம். எதுக்கு மனு? இந்த ஒப்பந்தத்தை செய்து சட்டவிரோதமான காரியத்தை ஸ்டாம்ப் பேப்பரை தவறாக பயன்படுத்திய காரணத்திற்காக பிஜேயை கைது செய்ய வேண்டும், வழக்கு பதிவு செய்ய வேண்டும் கொடுத்தாங்க. சரி, சட்டவிரோதமா என்ன பண்ணிருக்கோம், வழக்கு பதிவு செஞ்சிருக்கோமா இல்லையா? அதை வாங்கி டஸ்ட்பின் பேப்பர்ல போட்டாங்க. போலீஸ் வாங்கினா அது குப்பை குடைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒரு 10-15 பொம்பளைகள் கூட்டிட்டு போய் டிஜிபி அவர் முற்றுகை. எதுக்கு முற்றுகை? சட்டவிரோதமான இந்த பேப்பர்ல வந்து நீங்க அவர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, அதனால அவரை கைது பண்ணணும், பெரிய குற்றம் இது, இந்திய சட்டத்துக்கு எதிரானது. முற்றுகை அதுக்கு ஒண்ணும் இல்ல, முற்றுகை அனுப்பி அனுப்பி விட்டாங்க. முற்றுகை போட்ட பிறகு ஆஹா பயங்கரமான குற்றம் நடந்து கேஸ் போட்டாங்களா? இல்ல போலீஸ்கார கூமுட்டியா, சட்டம் தெரியாது அவனுக்கு. அப்ப போலீஸ்கார பார்த்து பெரிய பைத்தியக்காரனா இருக்கானோ, இது பின்ன இதே போய் சட்டவிரோதம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மேலாவலசத்தை காட்டுவதற்காக வேண்டி ஹைகோர்ட்ல மனு, உடனே போலீசார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கல, உடனே கைது பண்ண சொல்ற, ஆர்டர் பண்ணனு. இது விசாரணைக்கே உகந்ததுல தள்ளி விட்டாங்க. அப்ப என்ன சட்டவிரோதம்? சட்டவிரோதங்கிற போலீஸ் சட்டவிரோதம் இல்லங்கிறான், கோர்ட்டு சட்டவிரோதம் இல்லங்கிறான். நீ பாட்டு ரோட்ல உட்கார்ந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. இது அடையக்கூடிய லாபம் என்ன? என்ன அடைய போற? சூனியத்தினால் பாதிப்பு ஏற்படக்கூடாது, விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். இதுல உனக்கு என்ன லாஸ்? நீ சூனியக்காரனா? நீ அதை சம்பாதிச்சிருக்கிறியா? குழப்பில் மண்ணெல்லி போட்டா கூட சொன்னா ஒரு நியாயம் இருக்கு, எங்க குழப்பில் மண்ணெல்லி போட்டாண்டு. அப்ப மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற நோக்கம் என்னன்னு கேட்டா, எப்படியாவது டேமேஜ் பண்ணணும், நம்மள கிறுக்கம் பைத்தியக்காரன் ஆக்கணும்னு நினைத்தா கண்டுகொள்ளவே இல்லை. கடைசியில் என்னாச்சு? கைது பண்ணணும்னு சொன்னாங்களா, அவங்கள கைது பண்ணி உள்ள போட்டாங்க. இப்ப அதுல உள்ள ஆளை கைது பண்ணி நினைச்சாச்சு, சட்டவிரோதம் செஞ்சது யாருங்கிறத உள்ள தூக்கி போட்டாச்சு. இது ஒரு விஷயம். அடுத்து கிளம்புனாங்க, மத நல்லிணக்கத்தை கெடுத்து மத கலவரத்தை தூண்டும். இதுல மத கலவரம் என்ன? ஒரு சூனியக்காரன் வர்றான், நீங்க எனக்கு செய்தாங்கிறோம், ரெண்டு பேரும் மேட்ரு, இதுல இந்த பஞ்சாயத்தும் கிடையாது. மத கலவரம் முஸ்லீம்களாவா இந்துக்கும் முஸ்லீம் போட்டி, அனைத்து இந்துக்களுக்கும் ஒரு சவால் அப்படியே நம்ம சொன்னோம். அல்ல இந்துக்களுக்கு எல்லாம் இவருடைய ஏக பிரதிநிதியா, அகவரி மணிகண்ண அனைத்து இந்துக்களுக்கும் பெரிய தலைவரா, அல்ல அவர் அமித்ஷாவா, நரேந்திர மோடி அவரு, அவருக்கு நமக்கு பந்தயம் வந்தா இந்து முஸ்லீம் கலவரம் வரும். ராமகோபால் ஆந்தரசு கூட இல்ல, சுடுகாட்டில் கிடைக்கிறவரு, அவரோட ஒரு ஒப்பந்தம் போட்டா என்ன வந்துருமா? இந்து முஸ்லீம் கலவரம் வந்துடும். பேசுற எங்களோட தொடர்பு கொண்ட எல்லாரும் இந்துக்கள் தான். போன் பண்ணுங்க, நல்ல வேலை செஞ்சீங்க, ஏமாத்திட்டு இருந்தாங்க, இப்பதான் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கோம், எவ்வளவு ரூபா நான் இழந்திருக்கேன் தெரியுமா? இந்த மாதிரி அன்னைக்கே செஞ்சிருந்தா நான் ஏமாந்திருக்க மாட்டேன் அப்படின்னு இந்து மக்கள் மத்தியில விழிப்பு தான் ஏற்பட்டுச்சே தவிர, மதக்கலவரத்தை தூண்ட பார்த்தாங்க. இப்படி சொன்னால் நாளை இந்துக்கள் உடனே ராமகோபால் அடிக்க விடுவாரு, அது கூட புசாயிப்போச்சு. எதுக்கு போட்டாங்க? இந்து முஸ்லீம் போட்டோம்னு சொன்னா பிஜேபி இருந்து அறிக்கை வரும், ராமகோபாலும் அறிக்கை வரும், இவர்களை கைது செய்து வரும், மதக்கலவர் தூண்டுறார்கள் வரும். அதை வச்சுக்கிட்டு உள்ள பிடிச்சி போட்டோம்னு சொன்னா அது வந்து நம்ம ஜெயிச்சிடலாம். நடந்த விஷயம் இது ஒரு விஷயம். அடுத்து என்ன கேட்டா, இந்த சூனியத்துக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் தான் கூடுமா இருக்கா இல்லையாங்கிறது புத்தகத்தறி விளக்கியாச்சு, 10 நாள் உரையில் விளக்கியாச்சு. நடந்த இந்த நிகழ்வுகள்ல இருந்து நீங்க விழிப்புணர்வு பெறதுக்காக தான் சொல்லி காட்டுறேன். அடுத்து என்ன கேட்டா, நம்ம ஏக தௌஹீத் என்று சொல்லிக்கொண்டு தர்காவை மட்டும் எதிர்ப்பார்கள், சூனியக்காரன அவுளியாவுக்கு மேல பெருசா மதிப்பார்கள். அவுளியாக்களுக்கு ஒண்ணும் செய்யலாது, ஓரளவு அல்லாம நம்பணும் அவுளியாங்கிறாரு, அவங்களுக்கு ஒண்ணும் செய்யலாதுன்னு பேசுவாங்க, சூனியக்காரன் செய்யணும் என்று சொல்லி சூனியக்காரன் அவுளியாக்களுக்கு மேல பெருசாக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்காங்க இல்லையா, சலபு கூட்டம் இவங்களுக்கு பேரு. இவங்க என்ன செய்யறாங்க, சூனியம் வைக்க தயாரான் பந்தயம் போடுறீங்களே, சூனியம் வைக்கிறது காபிர், குஃப்ருடைய வேலை, சூனியம் செஞ்சா காபிர் ஆயிருவான், காபிராவுறதுக்கு நீ பந்தயம் போடலாமா? அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. சூனியம் வைக்க சொன்னா காபிர் ஆயிருவான்ல, அதுதான் நீ கூப்பிடுறீங்க சூனியம் வைக்க சொல்லி, அது எப்படின்னு கேட்கிறாங்க. சூனியம் வைக்க சொல்லி யார கூப்பிடுறோம்? சூனியமே வேண்டாம்னு சொல்லி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் அவனே கூப்பிடுறோம், எவன் ஆல்ரெடி காபிரா போயிருக்கான் அவனை தான கூப்பிடுறோம். சூனியம் வைக்க யார கூப்பிடுறோம்? எவன் சூனியத்தை நான் செய்வேன் போர்டு போட்டு இருக்கிறானோ நான் கூப்பிடுகிறோமே தவிர இதுல கூப்பிட்டு காபீர் ஆக்கலாமா? இதெல்லாம் ஒரு கேள்வி. 50 லட்சம் ஏது போய் ஐபி சொல்லு,
50 லட்சம் ஏதுன்னு சொன்னா என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர் போய் சொல்லு, இன்கம் டாக்ஸ் ஆபீசர் போய் கம்ப்ளைண்ட் பண்ண 50 லட்சம் வச்சுட்டு இருக்கிறாங்க என்னன்னு கேளுங்க. காரி துப்பி இருப்போம், ஏண்டா செய்ய முடியாத ஒண்ணுக்கு போட்டுருக்காங்க, வச்சுக்கிறேன்டா சொல்றான். ஒப்பந்தத்தில் தெளிவா சொல்லி இருக்கிறோம், 50 பைசா கூட தரமாட்டோம், நீ ஜெயிக்க போறது இல்ல, சூனிய தோக்குறத காட்டுறதுக்கு சொல்றோம், பைசா வச்சுக்கிட்டுலாம் செய்யல, நாங்க 48 நாள் வசூல் பண்ணிருந்தோமா, 48 நாள் 50 லட்சம் தாங்க உன்ன கேட்டமா, அது அன்னைக்கு மறந்தா ஜவுளுதான், 50 லட்சம் போட்டமே அடுத்த நிமிஷமே இந்த ரூபாயை பத்தி நாங்க செய்யல, ஜமாத்துல மசோரா பண்ணி 50 லட்சம் என்ன பண்றது ஏதாவது ஏற்பாடு பண்ணி அது கேட்டமா, 50 லட்சத்துக்கு மசோராவும் பண்ணல, மக்கள்கிட்ட கையேந்தல, வெளிநாட்டு மண்டலங்கள்லாம் கடிதம் எழுதி 50 லட்சம் கொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது அப்படின்னு பேசணுமா, அல்ல நான் குடும்பத்தாரெல்லாம் கூட்டி வச்சு 50 லட்சம் போட்டு விட்டேன் 3 மாட்டை வித்து போட்டு அப்படியா பேசணும். அப்பனா சும்மாதான் இருந்தாங்க. இப்ப கடுப்பு தௌஹி ஜமாத்து தாறுமாற வளர்றதுல தாங்க முடியாத கடுப்பு தராவி கேட்டதுல, அப்ப நீ கேட்கல தராவி கேட்கத்தான செஞ்சோம், இத்தனை காரியங்களுக்கு கேட்கத்தான செஞ்சோம், அப்ப தொடர்ச்சியா கேட்கணும், எது கேட்கணும், நடக்க முடியாத ஒருத்தருக்கா ஒரு பணம் இருக்குங்க, இந்த பணத்தை உசுறு கொடுத்து எழுப்பினால் 1000 கோடி தருவேன் கூட நான் சொல்லுவேன், வச்சுக்கிறேன் அர்த்தமா, முடியாதுன்னு அர்த்தம், ஒரு பணம் ஜனாசா கிடைக்குது, மருத்துவர்லாம் கூட செக் பண்ணி ஜனாசா பாடி ஆயிடுச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம், கன்ஃபார்ம் பண்ண என்ன சொல்றேன், இந்த ஜனாசாவை நீ உசுறு கொடுத்து எழுப்பினால் 1000 கோடி தருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம், அறிவார் எப்படி வழங்கிடுவான், 1000 கோடி வச்சுக்கிறாங்க அப்படியே வழங்கிடுவான், எப்படி வழங்குவான், ஒரு மூணு கூட எப்படி வழங்குவான், ஓஹோ முடியாது, செத்தவனை பொழைக்க வைக்க இயலாது, அதுக்காக ரெண்டு இந்த சவால் விடுறாங்க, அறிவு உள்ள வழங்க வேணாம். அப்ப அறிவுள்ளவன் வந்து சில விஷயங்களை சொல்வதற்கு நடக்க முடியாத ஒரு ஸ்டைல கேள்வி கேட்கறது அல்லாட்ட உள்ள ஒரு ஸ்டைல். இப்ப உதாரணம் வந்து அல்லாவுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னாங்க, நசாரா கல்யாணம் பண்ணாங்க, அல்லாவுக்கு மகன் இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மகன் இல்ல, அல்லாவுக்கு பிள்ளை குட்டி எல்லாம் கிடையாது, மனைவி மக்கள் கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு கேள்வி கேட்க சொல்றான், குல் இன்கான லில் ரஹ்மானி வலதும் நபியே நீங்கள் கேளுங்கள், இறைவனுக்கு மகன் இருந்தால் முதல்ல நான் வணங்குறேன் சொல்லுங்க, மகன் இருக்கான் அர்த்தம், இறைவனுக்கு மகன் இருக்குமையானால் இறைவனுடைய மகன் இறைவன் தானே, ஆட்டுடைய குட்டி ஆடு தானே, மனுஷன் போடுற குட்டி மனுஷன் தானே, கழுத போடுற குட்டி கழுது தானே, இறைவனுடைய மகன் இறைவன் தானே, அப்ப இறைவனுக்கு பிள்ளை இருக்குமையானால் அதை நான் முதல்ல வணங்குகிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கானலில் ரஹ்மானி வலதும் அவ்வளவு ஆபிதீன் ஃபர்ஸ்ட் நான் வணங்குறேன், ரசூல்ல வந்து அல்லாவுடைய மகன் வணங்க போறாங்க அர்த்தமா, அதுக்கு இல்லன்னு அர்த்தமா சொல்றாங்க, இல்லடா அல்லாவுக்கு பிள்ளை இல்ல, இருந்தா தானே வணங்குறதுக்கு, அந்த ஒரு ஸ்டைல கையில் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் இப்படி வேற பொருளாதாரம் இல்லாம ஒரு ஸ்டைல எடுத்தான், இவங்க காசுக்கு தான் வருவாங்க, காசு கையில் எடுக்கும் அவ்வளவுதான் பஞ்சாயத்து, நடக்க போறது கிடையாது. அடுத்து என்ன, 50 லட்சத்துக்கு விஷயம் ஆச்சா, அப்புறமேடு இந்த புதிய தரம் எல்லாம் பார்த்திருப்பீங்க, கேள்வி கேட்டது அது அவங்க கேட்டது, அவங்க கேட்டாங்கன்னு எடுத்துக்கிறேன் இல்ல, இவங்க பரப்புனது, இவங்க போட்டு 50 லட்சம் ஏது, பந்தயம் இஸ்லாத்தில் உண்டா, அதெல்லாம் நோட்டு வச்சுக்கிட்டாரு, பந்தயம் கட்டலாமா, 50 லட்சம் பந்தயம் கட்டலாமா, இத பந்தயம் இந்த சூனியத்துக்காக விட்டுருங்க, பந்தயம்டா என்னங்கறத வாங்கிட்டு போயிருவான், அதான் பந்தயம், நம்ம இந்த மணிகண்டன் போட்ட பந்தயத்துல நீ 50 லட்சம் கொண்டு வா, நான் 50 லட்சம் கொண்டு வர்றேன், கடைசியில் நீ யாரு ஜிக்கிறமோ ஒரு கோடி அப்படி சொன்னியமா, நான் எடுத்துக்கிற பேச்சே இல்ல. இதுன்னு சூதாட்டம், அவனும் போடணும் நானும் போடணும், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளணும், ஒருத்தன் இழக்கிறான், அப்ப நான் தான் எடுத்துக்கிற பஞ்சாயத்துக்கு நான் வரலையே, பரிசுங்குது ஒரு கபடி போட்டி நடக்கிறது, ஜெயிச்சால் நான் வந்து 5 லட்சம் தர்றேன், இது பந்தயமா, ஜெயிட்டு ஜமாத்துல 7.5 லட்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கும் போடுவோம் வா, ஒவ்வொருத்தருக்கும் பொம்பளை எல்லாம் ரெடியா இருக்காங்க வா, எவன் வேண்டாம் வா, ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஆள் மூலம் ஒப்பந்தத்தை போடு, என்னமோ முடிஞ்சு போன மாதிரி, அடுத்து ஒருத்தன் வந்தாலும் தொகை தான் போறான், இருக்கிற ஒரு சூனியக்காரன் எண்ணிக்கையை விட நாங்கள் 1000 மடங்கு ஜாஸ்தியா நாங்க இருக்கிறோம். அப்ப ஒரு கேள்வி மாதிரி கேட்கறாங்க, அடுத்த ஒரு எத்தனை தடவை வரேன்,
இப்ப தோல்வி ஆயிடுச்சுல புரிஞ்சு வச்சுக்காத. அடுத்து ஒருத்தன் வந்து ஜெயிச்சு காட்டுற வரைக்கும் தோல்விதான். அடுத்து ஒருத்தன் வந்தாலும் தோக்கத்தான் போறான். அடுத்து வந்தாலும் தோக்கத்தான் போறான். எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் தோக்கத்தான் போறான். அப்ப என்ன இது பெரிய பயம் காட்டுற? அடுத்தவன் தான் இன்னொருத்த வந்து விடுவானே, இன்னொருத்த வந்து நிரூபித்துட்டான். அவன் என்ன நம்புறாங்கன்னா நிரூபித்துருவான்னு நம்புறாங்க. எவ்வளவு பலவீனம்! ஒரு மனுஷன் வந்து அல்லாஹ் எது ஜெயிக்காது என்று சொல்வானோ அது ஜெயிக்கும் நம்புறான். பூமி நடந்து கொண்டு சூனியக்கார ஜெயிக்க மாட்டான் நல்லா சொல்றான், ஜெயிப்பான்னு நம்பிக்கொண்டு இன்னொருத்த வந்து உங்களை ஜெயித்து விட்டால் நடக்கவே நடக்காது. உன்னை லட்சம் இந்த ஜமாத் ஹயாத்தோட இருக்கிற வரைக்கும் எவனும் வந்து சவால் வா. அது ஒண்ணு விஷயம். அதுக்கடுத்து நீங்க சொல்லிட்டீங்க ஒரு அல்லா நாடி நீங்க தற்கொலை பண்ணிட்டா இல்லேன்னு அல்லா டிக்ளேர் பண்ணிட்டானா? இப்படி கேக்குறான். ஒருத்தன் ஒரு சாமி இருக்குது, அது வயிற்றுவலி உண்டாக்கிடும் சொல்றான்னு வைங்களேன், அதெல்லாம் உண்டாக்காது. அப்ப அவன் கேக்குறான் அல்லா நாடி உண்டாயிட்டா அப்படின்னா அந்த சாமி நடக்கு நடத்தமா? அல்ல எதை நாட மாட்டான், தனக்குரிய ஆற்றலை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். முதல் வைக்கணும். சூனியம்ங்கிறது என்ன? அல்லாஹ்வை போல மனிதன் செயல்படுவான் என்பதுதான் சூனியம். நல்ல அவர் சூனியம்னா என்ன? ஒரு அருவாளை எடுத்து வெட்டுறது அல்ல சூனியம். வாயில விஷத்தை ஊத்தி சாவடிக்கிறது அல்ல சூனியம். கைய காலை முறிக்கிறது அல்ல சூனியம். சூனியம்னா நீ என்ன சொல்ற? நீ பாட்டுக்கு ஒரு இடத்துல இருந்துக்கிறவ, நான் பாட்டுக்கு எங்கே இருப்பேன், நீ அங்க உட்கார்ந்துகிட்டு ஆகும்ப எனக்கு ஆயிரும். இது அல்லாஹ்வுடைய தன்மை. எங்கே இருந்துகிட்டு ஒருத்தனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவது என்பது அல்லாஹ் செய்யக்கூடிய வேலை. அல்லாஹ் செய்யற வேலையை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க மாட்டான்னு சொல்லும் பொழுது நாடி விட்டால் நாட மாட்டானே. அப்ப உதாரணமா வந்து அல்லாஹ் சாப்பிடுவாங்க, அல்லாஹ் நாடி சாப்பிட்டு விட்டால் கேட்கலாமா? அட நாட மாட்டான், அல்லாஹ் சாப்பிட மாட்டானே. அல்லாஹ் சாப்பிட மாட்டான் என்று தெரியும் பொழுது ஒருவேளை அல்லாஹும் நாடி பிரியாணியை விரும்பி விட்டால் ஈமான் உள்ளவனா இவன்? அவனை சாப்பிட மாட்டேன்டான, மாட்டேன்றதைய விரும்புறான். சாதாரண ஒரு விஷயம், அல்லாஹ் ஒருவேளை விரும்பி ஒரு கொக்கோ கோலா வாங்கிட்டு வா என்று குடித்து விட்டால் நாடி நாள் நாட அப்படி சொல்லலாமா? ஒரு முஸ்லீமு அல்லாஹ் நாடி சிலைக்கு சக்தியை கொடுத்து விட்டார், அல்லாஹ் நாடி போலி தெய்வங்களுக்கு ஆற்றலை கொடுத்து விட்டார், இப்படிலாம் ஒரு மூமின் பேசலாமா? அப்ப அல்லாஹ் வந்து தனக்கு இருப்பது போன்ற ஒரு ஆற்றலை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று டிக்ளேர் பண்ணுகிறான். எப்படிங்கிறான்? டேய் உனக்கு நான் உதாரணம் சொல்றேன் கேள்றா. நீ உனக்கு ஒருத்தர் ஒரு அடிமை இருக்கிறான், அல்லாஹ் கேட்கறான் உனக்கு ஒரு அடிமை இருக்கிறான், உங்ககிட்ட பணம் நிறைய இருக்கிறது, அந்த பணத்தை சரிபாதிய பங்கு வச்சு அந்த அடிமையிட்ட கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சமம் நீ சொல்லுவியா? நீ சொல்ல மாட்டேன், நான் சொல்லுவேன். ஏன்னா நீ சொல்ல மாட்டேன், அடிமைக்கும் பணத்தை கொடுத்து அவனு நீ சமம் நீ ஆக்க மாட்டேங்கிற, நான் என்னுடைய அடிமைக்கு வந்து எனக்கு இருப்பது போன்ற சக்தியை கொடுப்பேன் நினைக்கிறியா? இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல கேட்கும் பொழுது அல்லாஹ் நாடினால் சூனியம் ஜெயித்தால் என்ன செய்வது அப்படின்னா எல்லாமே அடிபட்டுரும். சிறுக்கு கூட சொல்ல இயலாது. சிறுக்கு கூட சிலை வணக்கத்தை நீங்க சொல்ல இயலுமா? சிலை வணக்கத்தை எதிர்த்துறாது எங்க அல்லா நாடுனா நடந்துரும், தர்காவை எதிர்த்துறாது எங்க அல்லா நாடுனா நடந்துரும், எல்லாத்தையும் சொல்லலாமே. இந்த பேப்பர் வச்சு எரிஞ்சிட்டு ஒன்னு அல்லா நாடினால் நீ செத்து இதை செத்து விட்டார், இதெல்லாம் அல்ல கொடுக்கலையே. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அல்லா நாடினாங்கிற வார்த்தையை வந்து தவறான இடத்துல என்ன செய்யறாங்க? அல்லா நாடாத ஒன்றுக்கு, நாட மாட்டான் என்று அறிவித்திருக்கிற ஒன்றுக்கு என்ன செய்யறாங்க? யூஸ் பண்ணி அப்படி ஒரு வாதம் பண்றாங்க. இப்ப என்ன கேட்டா அந்த சூனியத்தை பாருங்க, எவ்வளவு தீமை நாட்டில் இருக்குது, வட்டி இருக்குது, வரதட்சணை இருக்குது, சமூகத்தில் எவ்வளவோ, அதுக்கெல்லாம் கச்சை கட்டி இறங்காத இவங்க போடுற கூட்டங்களா சூனியத்து. அட எவ்வளவு விஷயங்கள் நான் இதெல்லாம் பேசியிருக்கிறியா? இதை பத்தி எல்லாம் மக்களுக்கு சொன்னியா? அப்ப இந்த சூனியம் இருக்க வச்சுதான் நீ மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற உன் நோக்கமா? இதை நிலைநாட்டுவதில் உனக்கு கிடைக்கிற ஆதாயம் என்ன? அல்லாஹ் ஜெயிக்க மாட்டான் என்று சொல்லுவது ஜெயிப்பான்னு சொல்லி மக்களை மூட நம்பிக்கையில் ஆழ்த்துவதற்கு நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிக்கு என்ன காரணம்? அடுத்து ஒன்னு கேள்வி கேட்கறான் பாருங்க, பேஸ்புக்ல இப்படிலாம் கேட்கறாங்க.